ஹாய் கைஸ் வெல்கம் டு கார்லாக் தமிழ். இன்னைக்கு நம்மளோட கார்லாக் தமிழ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ் அனதர் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேகன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கே வந்து ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மைலேஜ் டெஸ்ட் வீடியோ தான். நீங்கள் தமிழ்லே பார்த்துருப்பீங்க, மைலேஜ் டெஸ்ட் ஃபார் ஃபோர்ட் ஐகான் 1.3 ஃப்ளையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ வீடியோ நான் போட்டிருப்பேன், அதோட கார்டு வேணால் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் பாருங்கள். அண்ட் இதுக்கு வந்து நம்ம மைலேஜஸ் நீங்கள் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா அதே மாதிரி தான், டேங்கை ஃபுல்லாக அதை ட்ரைவ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு, ஸோ ஏசியை வந்து 2 பாயிண்ட்ல வச்சுட்டு நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ ஆஃப் ஹவர் வரைக்கும் கார் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதோ அதுதான் இந்த காரோட மைலேஜ் டெஸ்ட், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த ஐகான் கார் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், ஸோ நான் ஐகான் மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைலேஜ் டெஸ்ட் தான் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த கார் வந்து பெட்ரோல் ட்ரை பண்ணிட்டேன், ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, ஃபஸ்ட் நீங்கள் அதை பாருங்கள், ஓகே. ஸ்டார்ட் ஆகல, ஸ்டார்ட் ஆகுது ஆனால் ஆஃப் ஆகிடுது, ஓகே. இதுக்கு மேலே நம்ம செல்ஃப் போட்டால் பேட்டரி போயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெட் பண்ணிவிட்டு 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் வந்து எங்கிட்ட பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில். ஸோ எங்கே இது மென்ஷன் பண்ணியிருக்கு, ஒன்தோ 1 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இதில். 1 லிட்டர் பாட்டில் கரெக்டாக 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த பெட்ரோலை நம்ம ஊற்றிட்டு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிப்பை வந்து ரீசெட் பண்ணிடலாம், ஓகே. அப்படியே வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் லைட் ஆன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் ட்ரிப்பு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6222 சம்திங் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் ட்ரிப்பு, அதை நான் வந்து ரீசெட் பண்ணிடுறேன், ஓகே. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி எல்லாமே 0000 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலை ஊற்றிட்டு ஸோ எவ்வளோ ஓடுது அப்படின்றத பார்க்கலாம், ஓகே. ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கேன், மைக்கு போடல, சாரி, ஓகேங்களா? ஸோ 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் வந்து இதில் ஊற்ற போகிறேன், பார்த்துக்கோங்க. ஒன் லிட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போது வண்டிக்குள்ளே ஊற்றும், ஓகே. ஸோ நான் என்றைக்குமே சொல்கிற மாதிரி சேஃப்டி இஸ் இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ஸோ இதை வந்து தள்ளுறதுக்கு எதாவது வேணுமே, பண்ணல கொண்டு வா அசோக்கு, அது காட்டு, அது காட்டு, பண்ணல, அது உள்ளே போட்டு அமுக்கு, அந்த இதை லிட்டர் இதான மாதிரி போயிடுச்சா? ஆ, அப்படியே பிடிச்சிக்கோ, அப்படியே பிடிச்சிக்கோ. ஸோ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து நம்ம பொறுமையாக ஊற்றுறோம், ஓகே. வெளியே ஸ்ப்ளிட், வெளியே ஸ்ப்ளிட் ஆகாமல் பெட்ரோல் வந்து பொறுமையாக ஊற்றுறோம். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் வந்து நான் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ஓகே. ஆண்டவா லக்ஷ்மி ஸ்டார்ட் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். குண்டு வா, இங்கே குண்டு வா. ஐ திங்க் நீங்கள் வந்து சவுண்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து இருக்குது அண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ 0 இருக்குது ட்ரிப்பு. ஸோ எவ்வளோ ஓடுது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நான் போட முடியல, பிகாஸ் ஏசி வந்து இதில் ஒர்க் ஆகல. ஸோ வித்தவுட் ஏசி ஓட்ட போகிறேன், எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம், ஓகே. ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கார் வந்து 15.6 ஓடி இருக்கு வித்தவுட் ஏசி. இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவில்
ஆடியோ நல்லா கேட்குன்றதுக்காக நான் வந்து கிளாஸை வந்து ஏற்றி விட்டுருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஸ்டில் ரன்னிங் வண்டி, எந்த அடைப்பும் இல்லை, 15.9-16 தொட போகுது ஓகேங்களா. ஸோ வித்தவுட் ஏசி, ஸோ எவ்வளோ தூரம் வித்தவுட் ஏசி ஓடுதோ நம்ம அதுலேருந்து ஏசி போட்டு ஓடினா கூட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மைனஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் ஏசி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், காட்டுங்க, கேமராமேன் ஃபோனை கொடுங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் கீழே வந்து 16 point something ஓடிட்டுருக்கு இல்லையா வித்தவுட் ஏசி ஓகேவா. ஸோ இது எவ்வளோ ஓடுது அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே. ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் அடைக்க ஆரம்பிச்சிருக்கு, 18.2 ஓடிட்டுருக்கு வித்தவுட் ஏசி நான் சொல்கிறது ஓகேங்களா. ஸோ ஸ்டில் வந்து எவ்வளோ ஓடுது அப்படின்றத பார்க்கலாம். கரெக்டாக ஆஃப் ஆனதுக்கப்புறம் நான் அந்த மைலேஜ் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹைவேஸில் இது எவ்வளோ போகுது, சிட்டியில் எவ்வளோ போகுது வித் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடைக்குது அடைக்குது அடைக்குது, வண்டி வந்து அடைக்குது, ஐ திங்க் ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போகல, நம்ம ஓரம் கட்டுறது சேஃபு, பிகாஸ் நான் வந்து ஹைவேஸில் போட்டிருக்கேன். வண்டி வந்து நான் ஆக்சிடெண்ட் கொடுக்குறேன், பட் வண்டி மூவ் ஆகலை, வண்டி ஆஃபு. ஆமாம், வண்டி அடைக்குது. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் அப்படியே எவ்வளோ போகுது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ஓட்டும் நம்ம. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நின்றுச்சு. ஸோ எஸ், த கார் ஹேஸ் ஸ்டாப்டு. பார்த்தீங்களா நான் வந்து ஆக்சிடென்ட் மிதிச்சு தான் இருக்கேன், வண்டி போகலான்னா வண்டி வந்து நின்றுச்சு. ஸோ கியரை ஷிஃப்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன், அடைக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் கியர் கூட வந்து ஓட்டுறேன், பார்த்தீங்களா அடைக்குது வண்டி போகல ஓகே. ஸோ நம்ம வந்து ஓரம் கட்டிடலாம். ஸோ இதுதான் வந்து இதோட, இதுக்கு மேலே ஓட்ட வேண்டாம் ஓகே. ஸோ நிறுத்திடுவோம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன், கேமராமேன் கொடுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன், 19 ஓடி இருக்கு ஓகேங்களா. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 19.0 நிற்குது ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வித்தவுட் ஏசி 19 கொடுக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம வித் ஏசின்னு வச்சா கூட மைனஸ் பண்ணோன்னா தாராளமாக வந்து ஒரு ஹைவேஸில் 15-16 கொடுக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஆமாம், நம்ம வந்து சிட்டியில் ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு 12-13 கொடுக்குன்னு சொல்லலாம். நம்ம ஹைவேஸ்ன்னு போனால் சூப்பராக ஒரு 15-16 அந்த ரேஞ்சில் டெஃபினட்டாக ஏவரேஜாக மைலேஜ் சூப்பராக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்லாக் தமிழில் வந்து ஐகானோட மைலேஜ் டெஸ்ட் பார்த்துருக்கீங்க, எனக்கே சம ஷாக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் நான் வச்சிருந்த ஐகான் கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்கல. நீங்கள் நெட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சிட்டி வந்து 9.5 தான் போட்டிருப்பாங்க, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2004 மாடல், நான் என் ஃப்ரெண்டு எடுத்து கொடுத்தது. ஸோ சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா தாராளமாக இது 13 கொடுக்கும், நீங்கள் ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 15-16 கொடுக்கும் வித் ஏசி நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் பிடிச்சிருக்கோம் நம்பறேன், பிடிச்சினா கண்டிப்பாக வந்து லைக் கொடுங்க அண்ட் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இதே மாதிரி வேறு என்ன காருக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம் இல்லை பைக்கு மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களால் மீட் பண்ண வரைக்கும் பாய்ஸ் வைக்கிறது இஸ் மீ சரவணன் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை. சவுண்டு கேட்கல, டக்குனு மூடிட்டு. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கா சந்தோஷமா இருக்கான், ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தர் இது. ஆண்டவா லக்ஷ்மி ஸ்டார்ட் அந்த மாதிரிதான் பண்ண போறோம் பாத்தீங்களா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அடைக்குது 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 வண்டி வந்து அடைக்குது, ஐ திங்க் ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 4 மாடல் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்கு, நானும் பெரிய ராவடி